வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எந்த மூணு சந்தேகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அதாவது வந்து MT15 பைக், யமகா பைக் வந்து இந்தியாவில் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து யமகா FZ வேர்ஷன் 3 அந்த பைக்கோட சேர்த்தே வந்து அது வந்து லான்ச் ஆகிருக்கும். இருந்தாலும் வந்து டேட் வந்து தள்ளி போயிருக்கு. டேட் விவரத்தை வந்து யமகா நிறுவனம் வந்து வெளியிடலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டெஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து தொடர்ந்து வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து கூடிய விரைவில் வந்து MT15 பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிடும். அதனால் வந்து சந்தேகமே வந்து கிடையாது, கூடிய விரைவில் வந்து லான்ச் ஆகும். ஆனால் டேட் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைக்கில் ABS வருமா, அந்த பைக்கில் வருமானலாம் கேட்குறாங்க. 125cc மேலே ஒரு பைக் இருக்குது அப்படின்னா இந்தியாவில், அந்த பைக்கில் கண்டிப்பாக April 1, 2019 பிறகு ஏபிஎஸ் வசதி வந்துடும், கம்பல்சரியாக வந்துடும். அது Apache 4V இருந்தாலும் சரி, வேறு எந்த பைக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஏபிஎஸ் வசதி வந்து வந்துடும். அடுத்தது நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நானோ கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானோ பொறுத்த வரைக்கும் நானோ ஜென்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து விற்பனையில் இருக்குது. உங்களுக்கு அது தேவையாங்கிறத யோசிங்க. உங்களுடைய ஃபேமிலி வந்து நீங்கள் உங்கள் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னா போதுமான ஒன்று. இல்லை உங்கள் ஃபேமிலியில் வந்து 5 பேர் அதற்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நானோ கார் அப்படிங்கிறது இடம் பத்தாது, அவ்வளோதான். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து லாங் டிரைவ் அதிகமாக போவீங்களாங்கிறத யோசிச்சுக்கோங்க. நானோ பொறுத்த வரைக்கும் வந்து 624cc தான், சிசி வந்து அதிகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் வந்து அதிகமாக சூடாகும். ஸோ அதனால் உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு சௌகரியமாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அடிக்கடி யூஸ் பண்ணாமல் சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் போகிறீங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கார் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நானும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி 4 லட்சம் ரூபாய் இருக்குது ஷோரூம் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நல்ல ஒரு கார் தான், உங்களுடைய பயன்பாட்டுக்கு அது கரெக்டாக இருக்குமா, ஏன்னா காம்பாக்டான ஒரு கார். ஸோ சின்ன ஃபேமிலிக்கு வந்து போதுமான ஒரு கார் தான். ஸோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நானோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நானோ காரை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, FZ பைக் வந்து ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி மாற்றலாமா இல்லை Apache வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த ரெண்டு பைக்லேயுமே ஸ்டன்ட் பண்ணலாம், பட் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யமகா பொறுத்த வரைக்கும் 13.2 PS பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். Apache 4V 160 பார்த்தீங்கன்னா 16.8 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ FZ Apache 4V கம்பேர் பண்ணும்போது Apache 4V பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. ஸோ ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும்போது Apache 4V அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிக்கப் அதிகம், பவர் வந்து அதிகம். ஸோ அதில் வந்து ஸ்டன்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இந்த ரெண்டு பைக்லேயுமே பண்ணலாம், பட் ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது வந்து Apache 4V அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல சந்தேகங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.